ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க 10 இட்லி சாப்பிட தூண்டும் அருமையான நல்ல ருசியான காரசாரமான தக்காளி சட்னிங்க ஒரு முறை இந்த பக்கத்தில் செஞ்சிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த அருமையான தக்காளி சட்னியை இட்லி கூட தொட்டு சாப்பிட்டா எத்தனை இட்லி சாப்பிட்றோம்னே தெரியாதுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி சட்னி பண்ணுறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சட்னிக்கு இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு தான் டேஸ்ட்டு கொடுக்கும், திக்னஸ் கொடுக்கும். 50 கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு ரொம்ப ரொம்ப வாசமானமாக இருக்குங்க இந்த தக்காளி சட்னியில். ரெண்டையும் போட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வச்சு நல்லா வறுத்து விடுங்க. நல்லா பொன்னிறமாக நல்லா செவக்க செவக்க வறுத்தோம்னா நம்மளுடைய தக்காளி சட்னி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து நல்லா வறுபடாமல் நல்ல பொன்னிறமாக வதங்காமல் நீங்கள் அடுத்தடுத்த பொருளை சேர்த்துற வேண்டாம். இப்போது நம்ம வந்து 1/2 கிலோ அளவுக்கு வந்து வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுமே தக்காளியை சேர்த்துறாதீங்க. வெங்காயம் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி நல்லா 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டுங்க. இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ அளவுக்கு வந்து தக்காளி சேர்க்க போகிறேன். ரெண்டுமே சரிசமமாக சேர்த்துக்குங்க, டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தக்காளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா புளிப்பாக இருக்கும், வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு வராது. அதனால் ஈக்குவலாக நீங்கள் வந்து ரெண்டையுமே ஒரே அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இது போல் நல்லா கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா சீக்கிரமே வதங்கிரும். இது வதங்கும் போதே நீங்கள் வந்து உப்பு போட்டுட்டிங்கன்னா, அதாவது தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் தக்காளி நல்லா மசஞ்சிரும். இப்போ இந்த பக்குவத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக டேஸ்ட் கொடுக்கறதுக்காக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்க போகிறேன். பொடியாக நறுக்கின மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 கைப்பிடி நிறைய புதினா தலை வந்து சேர்த்துக்கோங்க. புதினாவுடைய ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி அரைச்சி போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி மல்லித்தலை புதினா, அதுக்கப்புறம் இது வதங்கும் போதே அரை முடிய அளவுக்கு வந்து தேங்காயை நல்லா துருகிட்டு சேர்க்க போகிறேன். தேங்காய் சேர்க்கும்போது இந்த சட்னியுடைய டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 10 வரமிளகாய் சேர்த்துட்டு அரை முடிய அளவுக்கு வந்து தேங்காயை துருகிட்டு சேர்த்துருக்கேன். இதில் வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த பக்குவத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்கணும்னு இல்லை, நான் காட்டுற மாதிரி நீங்கள் வதக்கிக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் தேங்காய், வரமிளகாய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. நம்ம போட்ட புதினா மல்லித்தலையெல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வதங்கினாதான் பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும் சட்னி. இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபேனுக்கு அடியில் ஆற விட்டுருங்க. மசாலாவெலாம் நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் வந்து அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துற வேண்டாம், தக்காளியில் உள்ள ஈரப்பதம் இருக்கும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே அள்ளி அடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்ல நைஸான பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. அதே சமயத்தில் ரொம்பவும் மாவு மாதிரி நைஸாக அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் லைட்டான திரித்திரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய தக்காளி சட்னி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் வந்து சின்னதாக ஒரு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். தாளிக்காட்டியும் பிரச்சனை இல்லை, தாளித்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்குங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பக்குவத்தில் சட்னி அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடுகு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து அப்படியே தூக்கி நம்ம தக்காளி சட்னியில் கொட்டியாச்சுங்க. அவ்வளோதான் அருமையான சட்னிங்க. கண்டிப்பாக இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா எத்தனை இட்லி செஞ்சாலும் பத்தாதுங்க, அவ்வளோக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். நல்ல பஞ்சு போல் இட்லி அவிச்சிட்டு இந்த தக்காளி சட்னியை தொட்டு சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாம்பார் வச்சுருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டிஃபன் சாம்பார் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி, அடடா எவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி